மாவட்டத்திலே இந்த கொரோனா தொற்று நிலைமை தீவிரமடைகின்ற காரணத்தினால் நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தோம். இந்த மக்களுக்கு, மாவட்ட மக்களுக்கு இந்த தடுப்பூசியை வழங்க வேண்டும் என்று. அந்த கோரிக்கையை ஏற்ற அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் 50,000 தடுப்பூசிகளை யாழ்ப்பாண மாவட்டத்துக்கென ஒதுக்கீடு செய்து அது நாளை எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. இன்று மாலையில் அது சிலவில் கிடைக்கும், இல்லாட்டா நாளை காலையில் கிடைக்கும். நாங்கள் வந்து இந்த தடுப்பூசிகளை முன்னுரிமை ஒழுங்குலே சுகாதார அமைச்சினுடைய வழிகாட்டல்களுக்கு அமைய, அதாவது இதுவரை காலமும் எங்களுடைய மாவட்டத்திலே இனங்காணப்பட்ட அந்த கிராமத்தியோத்தர் பிரிவுகளிலே அந்த தொற்றுக்குள்ளாகிய அந்த ஒரு அடிப்படையிலே அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே அந்த கிராமங்களை அதி கூடிய தொற்று இடம்பெற்ற கிராம உத்தியோகத்தர் பிரிவு அல்லது அதிக இறப்புகள் சந்தித்த கிராம உத்தியோகத்தர் பிரிவு என்று வகைப்படுத்தி அந்த வகைப்படுத்தலுக்காமைய அந்த கிராமத்திலே அதி அபாயமான பிரதேசமாக காணப்படுகிற அந்த கிராம உத்தியோகத்தர் பிரிவு இருக்கின்ற 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த தடுப்பூசியை வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் வந்து அவர்களுக்கென குறித்து ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கு மாத்திரம் அங்கு சமூகம் அளித்து அவர்கள் அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொண்டால் போதுமானது. குறிப்பாக அந்தந்த கிராமத்திலே நாங்கள் அந்த வாக்காளர் டாப்பை மையமாக வைத்து தான் அந்த தடுப்பூசி வழங்கப்படும். ஆகவே இவரும் அங்கு முண்டியடித்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவையில் 100க்குட்பட்ட வகையிலே அந்த வரிசையில் ஒழுங்கிலே நின்று அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றபடி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். ஆகவே இந்த பொதுமக்கள் இந்த தங்களுடைய பகுதி கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் விடுக்கப்படுகின்ற அறிவுறுத்தலுக்கு அமைய அந்த ஒழுங்கை பின்பற்றி அவர்கள் மிக அமைதியாக இருந்து அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நடைமுறை யாழ் மாவட்டத்திலே தொடர்வது ஒரு வரவேற்புக்குரியதும் மகிழ்ச்சிக்குரியதுமாகும்.